முதலமைச்சரின் தனி பிரிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தானே இன்று மனுக்களை நேரடியாக வாங்கி வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். அவரோடு பேசலாம். பாண்டியராஜ், இப்போ மக்களிடம் நேரடியாக முதலமைச்சர் மனுக்களை பெற்று வருகிறார், இதுகுறித்த தகவல்கள்? நகரங்களாகவே செயல்பட்டு வரக்கூடிய முதலமைச்சருடைய தனிப்பிரிவில் ஏராளமான பொதுமக்கள் தங்களுடைய குறைகளை தீர்க்கும் வண்ணம் மனுக்களை வழங்கி வருவது வழக்கம். அந்த வகையில் புதிய அரசு அமைந்ததுடன் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இடம்பெற்றிருந்த உங்கள் தொகுதி சாதி என்பது உங்கள் தொகுதி முதலமைச்சராக மாற்றம் பெற்றது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த ஆட்சி பொறுப்பேற்ற கிட்டத்தட்ட 50-55 நாட்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 50,000 அதிகமான மனுக்கள் மீதான தீர்வுகள் காணப்பட்டன. இதனால் நாளுக்கு நாள் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு வரக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக நாள்தோறும் குறிப்பாக 600 மேற்பட்ட பொதுமக்களானது தினந்தோறும் வந்து தங்களுடைய கோரிக்கை மனுக்களை அளித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது இந்த மனு அளிக்க வந்திருக்கக்கூடிய அந்த பொதுமக்களிடம் தற்பொழுது நேரடியாக அந்த மனுக்களை வாங்கி வருகிறார். மேலும் அந்த மனுக்கள் மீதான துறை ரீதியான உடனடியை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறித்தும் உடன் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற முதலமைச்சர் என்ற துறையும் அதே போல முதலமைச்சருடைய தனிப்பிரிவுமானது தனி அதிகாரியின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. சில்பா பிரபாகர் ஐயே அதனை கவனித்து வருகிறார். இந்த நிலையில் புதிய அரசாங்கமானது எடுத்து வரக்கூடிய நம்பிக்கைக்குரிய விஷயத்தின் காரணமாக தற்பொழுது நாளுக்கு நாள் மக்கள் நேரடியாக மனுக்களை வழங்கியிருக்கிறார். அதனை தற்பொழுது முதலமைச்சரே நேரடியாக பெற்று வருகிறார். தயத்தில் நன்றி பாண்டியராஜ். முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்காக காத்திருந்த மக்களிடம் முதலமைச்சரே நேரில் சென்று மனுக்களை நேரடியாக பெற்றுக் கொள்கிறார். இதுகுறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி. மாநிலங்களை வலுவிழக்க செய்யும் நோக்கில் தமிழகத்தை இரண்டாக பிரிக்க மத்திய அரசு முயல்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். கொங்குநாடு விவகாரம் தொடர்பாக அவருடன் செய்தியாளர் நடத்திய உரையாடலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினர் பாஜக வானதி சீனிவாசன் கூட கொங்குநாடு என்பது இலக்கிய சான்றுகள்லேயே நிறைய இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க அது வக்காலத்து வாங்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஆகவே எல்லாருக்கும் ஒரு அழுத்தமான சந்தேகம் என்ன வருதுன்னா, மாநிலங்களை எல்லாம் பிரித்து மாநிலங்களுடைய வலுவை சீர்குலைக்கக்கூடிய முறையில் மத்திய அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஒருவேளை தமிழ்நாட்டையும் அப்படி உள்ளாக்குகிறார்களோ என்கிற ஒரு வலுவான சந்தேகம் சமூக வலைதளங்களில் கூட பரவலாக விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு வன்மையான கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் மிகுந்த ஆய்வுகளுக்கு பிறகுதான் மொழி வழி அடிப்படையில் மாநிலங்கள் இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. அப்போ தமிழ் பேசுகிற மக்களை கொண்டிருக்கிற ஒரு விரிவான தமிழ்நாடு என்கிற மாநிலம் சங்ககாலம் துவங்கி இப்போ தான் அந்த மொழி பேசுகிற மக்களையெல்லாம் இணைத்து ஒரு மாநிலத்தை 1956 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி உருவாக்கணும். அதே மாதிரி கர்நாடகம், கேரளம் எல்லாம் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் உருவாக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கி மத்திய அரசு என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த மாநிலங்கள்லாம் வந்து வலுவாக இருக்கக்கூடாது, எனவே அந்த மாநிலங்களில் வலுவிழக்க செய்வதற்கான ஒரு முயற்சி அவங்க மேற்கொள்கிறாங்க. இருக்கிற அதிகாரங்களை எல்லாம் பறிச்சுக்கிறாங்கிறது இன்னொன்று. ஒருவேளை இந்த மாநிலங்கள் வலுவாக இப்போ 40-39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 234 சட்டமன்ற உறுப்பினர், வலுவான மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிற போது இதை 2-3 பிரித்தாக்கா அந்த வலு குறைஞ்சிரும் அப்படிங்கிற அப்படி மாநிலங்களை வலுவிழக்க செய்து மத்திய அரசாங்கத்தினுடைய மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துகிற முயற்சியில் அவங்க இருக்கிறாங்க.